வெல்கம் டு 9 மினிட்ஸ். இன்றைய பதிவில் ஏடிஎம் இயந்திரம் உருவான வரலாறு பற்றி அறிந்து கொள்வோம். உலகம் முழுவதும் ஏடிஎம் இயந்திரத்தின் பயன்பாடு இன்றியமையாதது. இலத்திரனில் அட்டையை, அதாவது ஏடிஎம் கார்டு அல்லது டெபிட் கார்டினை உட்செலுத்துவதன் மூலம் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடுவதே இந்த ஏடிஎம் இயந்திரத்தின் சிறப்பம்சமாகும். இத்தகைய சிறப்பம்சத்தினை கொண்ட ஏடிஎம் இயந்திரத்தை முதன்முதலில் உருவாக்கியவர் அந்த பெருமைக்குரியவர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஜோன் ஷெப்பர்ட் பேனான் என்பவர் ஆவார். இவர் 1960களில் ஒரு நாள் அவசரமாக வங்கிக்கு பணம் எடுக்க சென்ற போது துரதிர்ஷ்டவசமாக அன்று குறித்த வங்கி மூடப்பட்டிருந்தது. இதனால் அவருக்கு பணம் எடுக்க முடியாமல் போனது அவருக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்தது. நாம் நினைக்கும் நேரங்களில் பணத்தை எடுக்கும் ஒரு வழிமுறை இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறார். வெண்டிங் மிஷின்களின் தொழில்நுட்பத்தை, அதாவது ஒரு வெண்டிங் மிஷின் எவ்வாறு தொழிற்படுகின்றதோ அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு 1967 ஏடிஎம் இயந்திரத்தை இவர் உருவாக்கினார். வடக்கு லண்டனில் உள்ள பார்க்லேஸ் எனும் வங்கிக்கிளை ஒன்றில் இந்த தன்னியக்க இயந்திரம் நிறுவப்பட்டு உலகின் முதலாவது ஏடிஎம் இயந்திரமாக அறிமுகமாகின்றது. மக்களால் இதன் பயன்பாடு உணரப்பட மக்கள் மத்தியில் இந்த ஏடிஎம் இயந்திரம் துரித கடியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுக் கொண்டது. ஆனால் இன்று போல் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் கார்டு மூலமான பாவனை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அதற்கு பதிலாக 10 டிஜிட் இரகசிய எண்களை கொண்ட விசேட காசோலைகள் பயன்படுத்தப்பட்டு வந்தன. 10 டிஜிட்களை கொண்ட இரகசிய எண்களை நினைவில் வைத்திருப்பதில் பலரும் பல சிரமங்களை எதிர்கொண்டதன் காரணமாக அவரது மனைவியின் வேண்டுகோளுக்கென 10 டிஜிட்களை கொண்ட இரகசிய எண்களை இலகுபடுத்தும் நோக்கில் 4 டிஜிட்களாக மாற்றினார். நாளடைவில் விசேட காசோலைகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கினாலான ஏடிஎம் அட்டை அறிமுகம் செய்யப்பட்டு இன்று வரை ஏடிஎம் அட்டையை அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பிடப்பட்டது